ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம். ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ மகாபிரிவா அவர்களின் கருணையை நாம் கொண்டாடி வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சம்பவம். பண்டரிபுரத்தில் 1980 ஸ்ரீ மகாபிரிவா சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டித்து கொண்டிருந்தார்கள். அங்கே பக்தர்கள் நிறைய பேர் வந்து மகாபிரிவார்கிட்ட நமஸ்காரம் பண்ணி மகாபிரிவாருடைய தரிசனம் செய்து அவர்களுடைய குறைகளெல்லாம் தீர்ந்து சென்று வந்து கொண்டிருந்தார்கள். பம்பாய் அனந்தராமன் என்பவர் மிகவும் கவலை தோய்ந்த முகத்தோடு மகாபிரிவாவை பார்க்கறதுக்கு வரார், தரிசனம் பண்ணுறதுக்கு வரார். அப்பொழுது தரிசனம்லாம் கூட இருந்து பண்ணி கொண்டிருந்த அணுக்கு தொண்டர் சதாரா ஜெகதீஷ் பட் வந்து அனந்தராமன்கிட்ட விசாரிக்கிறார், ஏன் இப்படி கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்க அப்படின்றதுக்காக விசாரிக்கிறார். உடனேயே ஸ்ரீ மகாபிரிவா சடக்குன்னு சொல்கிறார், அவங்ககிட்ட ஒன்றும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தராமன் அங்கே உட்கார சொல்கிறார். அனந்தராமன் மிகவும் கவலை தோய்ந்த முகத்தோடு உட்கார்ந்துருக்கார். அந்த சதாரா ஜெகதீஷ் பட்டும் ஒரு கேள்விக்குறியோட மகாபிரிவாலே பார்த்து கொண்டிருக்கார். அனந்தராமன்கிட்ட ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறார்னு கேட்கலான்னு நினைத்தோமே, அவர் ஒன்றும் மகாபிரிவா கம்னருன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் மகாபிரிவா எல்லா பக்தர்களுக்கும் தரிசனம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்படியே ஒரு மணி நேரம் போச்சு. அப்புறம் அந்த ஒரு மணி நேரம் கழித்து மகாபிரிவா அனந்தராமனை பார்த்து சொல்கிறார், உன் சம்சாரத்துக்கு அந்த விஷ சிகிச்சை வேண்டாம், நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறார்கள். உடனேயே அந்த அனந்தராமன் அவர் முகத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்தி, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உடனே மகாபிரிவாகிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு நல்லது பிரிவா நல்லது பிரிவான்னு சொல்லிட்டு வெளியே வரார். வெளியே வந்தவுடனே அந்த மற்றவர்கள்லாம் கேட்கிறார்கள், என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், என்னோடய மனைவிக்கு வந்து கான்சர் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரம் ஆகுது, இப்போ கீமோதெரபி செய்கிறாங்க. அந்த வியாதியை விட இந்த கீமோதெரபி சிகிச்சை வந்து பொறுக்க முடியாத அளவுக்கு துன்பத்தை கொடுத்துட்ருக்கு, என் மனைவியால் தாங்கவே முடியல. அதையெல்லாம் சொல்லி மகாபிரிவாகிட்ட என்னுடைய குறையை சொல்லி அழலாம் தான் வந்தேன். அந்த தெய்வம், நடமாடும் தெய்வம், அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? சர்வஜ்ஞன் அவர், பரமேஸ்வரன் அவர், என்னுடைய கவலையை புரிந்து கொண்டார். என்னுடைய மனைவியுடைய அந்த கஷ்டத்தையும் அவர் தெரிந்து கொண்டார். அவர் அதற்கான ஒரு தீர்வை எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் திருப்தியோட மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போகிறார், ஆஸ்பத்திரிக்கு போகிறார். மகாபிரிவா உத்தரவுப்படி அந்த ட்ரீட்மெண்ட் நிறுத்திடணும் அப்படின்ட்டு அந்த டாக்டர்கிட்ட அவர் சொல்கிறார். உடனே அந்த டாக்டருங்களாம் சொல்கிறாங்க, நோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, சிகிச்சையை நிறுத்தினா நோயாளி வந்து ஒரு வாரம் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க டாக்டர்ஸ், அவங்களுடைய பாணியில் அவங்க சொல்கிறாங்க. உடனே அனந்தராமனும் சொல்கிறார், இல்லை மகாபிரிவா எங்களுக்கு சொல்லியிருக்கா, நாங்கள் அதைப்படி தான் நடக்குவோம் அப்படின்ட்டு. அனந்தராமனுடைய மனைவியும் அவங்களும் சொல்கிறாங்க, என்னுடைய உயிர் போனாலும் சரி, நான் இறந்து போனாலும் சரி, மகாபிரிவா உத்தரவுப்படி தான் நடப்பேன், எனக்கு அந்த சிகிச்சை வேண்டாம் அப்படின்றதில் அவங்க பிடிவாதமாக இருந்தாங்க. இப்படி சில நாட்கள் போச்சு, சில வாரங்கள் போகுது, மாதங்கள் போகுது. அந்த அம்மா நல்லபடியாக குணமாயிட்டாங்க. மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் அந்த கீமோதெரபி சிகிச்சை இல்லாமலேயே அவர்கள் குணமாகிட்டார்கள். ஏனென்றால் அது ஸ்ரீ மகாபிரிவாவுடைய வாக்கு, குருநாதருடைய வாக்கு வந்து என்றைக்குமே நல்லபடியாகத்தான் நடக்கும். குருவானுடைய வாக்கு அதுதான். அவர் நீண்ட நாட்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக உயிரோடு இருந்தார். மகாபிரிவாளுக்கு கீமோதெரபி செய்ய தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அனுக்கிரக தெரபி செய்ய தெரியுமே என்று அனைவரும் வியந்தார்கள். அவருடைய ட்ரீட்மெண்ட் அமுதமயமானது அப்படின்றதும் அடியார்களுக்கு தெரியும். அதுதான் மகாபிரிவாளுடைய கருணை, மிகப்பெரிய கருணை. அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர. நண்பர்களே, இன்றைக்கு அனுஷம் அனுராதா நட்சத்திரம், ஸ்ரீ மகாபிரிவாளுடைய திரு நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் இந்த அனுஷ நட்சத்திரம் என்று நாம் மகாபிரிவாளை நமஸ்காரம் செய்து நம்முடைய குறைகளெல்லாம் நாம் சொல்வோம். நம்முடனே அவர் இருக்கின்றார், நம்மை காப்பார். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமியும் உதான்வகம். அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும். இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அனைவரும் நமது ஆன்மீக பூமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை போல நல்ல விஷயங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும். உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. லைக் செய்யுங்கள். அனைவரும் இறைவனுடைய பரிபூர்ண அருளுடன் மனநிம்மதியுடன் ஆனந்தமாக வாழ்வோம். ஓம் ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளையே சரணம்.